ஃபைட்டிங் பிரதர்ஸ் பீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி உலகத்தையே மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் இதனால் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு தரப்பட்ட பிரச்சனைகள். இன்றைக்கி உலக நாடு ஸ்தம்பித்து போயிருக்குது, பல உயிர்கள் காவு வாங்கப்படுகிறது. இப்போ இன்றைக்கி நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா 144 தடை சட்டம் போட்டிருக்கு, என்னோடய 2வது நாள். இதில் என்ன ஒரு விசேஷமானதுன்னா, சில பேர் வந்து காவல்துறையோட கட்டுப்பாட்டை மீறி, அரசு உத்தரவை மீறி அவங்க வந்து வெளியில் நடமாடுறாங்க. அது எவ்வளவோ காவல்துறை அதிகாரிகளை எவ்வளவோ எந்தெந்த வழியில் அதை நிறுத்தணுமோ நிறுத்தி பார்த்தாங்க, முடியலை. நேற்றைய தினம் கூட ஒரு போக்குவரத்து காவல் ஆய்வாளர் காலில் விழுந்து கெஞ்சி மண்டாட்டி கண்ணீர் மல்க அழுகிறாரு. அதையும் மீறி நம்ம மக்கள் வந்து அசால்ட்டாக இதோட நோயோட பின்விளைவு தெரியாமல் சுற்றிட்டுருக்காங்க. மிக மிக கண்டிக்கக்கூடிய விஷயம். ஆனாலும் இன்றைக்கி தமிழகத்தில் காவல்துறையினர்கள் வந்து அவங்க குடும்பத்தை மறந்து எல்லா விதமான உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதுக்கு மதியில் என்ன சொல்கிறேன்னா, காவல்துறை நண்பர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். இன்றைக்கி வந்து மருத்துவர்கள், அப்புறம் மயான பணியாளர்கள், மயான பணியாளர்னால் எரியூட்டு மேடை, அதாவது சடலங்களை எரிக்கக்கூடிய அந்த பணியாளர்கள், அப்புறம் தாதிகள், அப்புறம் துப்புரவு தொழிலாளர்கள், பத்திரிகையாளர்கள், தன்னார்வர்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த கொரோனா வைரஸ்க்கு மக்கள் பாதிப்பு பிரச்சனையில் வந்து களமிறங்கியிருக்காங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் அடிக்கிறீங்க, நாங்கள் வேண்டான்ட்டில். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை அதை விட வேறு வழி இல்லை. இன்றைக்கி இராணுவத்தை கொண்டு விட்டோம்னா தமிழ்நாட்டில் வந்து எல்லோரும் மானாவாரியாக அடித்து பிச்சை எடுத்துருவாங்க. நீங்கள் செய்கிறது நம்ம நாட்டுக்கு செய்ய வேண்டிய ஒரு நல்ல விஷயந்தான் இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் இந்த மயான பணியாளர்கள் மற்றும் மருத்துவர்கள், தாதிகள், அப்புறம் துப்புரவு பணியாளர்கள், இவர்களை விசாரிங்க. நீங்கள் யார் எங்கே போயிட்டு வர்றீங்க அப்படின்னு விசாரித்து நடவடிக்கை எடுங்க. தயவு செஞ்சு நேற்று கூட ஒரு மருத்துவரை வந்து அவர் வந்து அவர் டியூட்டி முடிஞ்சு வரும்போது சட்டன்னு ஒரு காவல்துறை அதிகாரி அடிச்சிட்டாரு. அப்புறம் அதை நீ சொல்ல வேண்டியதானே அப்படி. தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் நிதானமாக கேளுங்க. நீங்கள் தண்டிக்கணும்னு நினைக்கிற தப்பு இல்லை. அதாவது என்ன பண்ணுறீங்க, நாட்டுக்குள்ளே நோய் வரக்கூடாது, மக்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால் அது அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு யார் என்னன்றதை விசாரணை செய்து அவர்கள் என்ன பணியிலேருந்து வர்றாங்க போகிறாங்கிறத விசாரணை செஞ்சு நடவடிக்கை எடுங்க. இன்றைக்கி மயான பணியாளர்கள் வந்து வீட்டில் இருந்துட்டாங்கன்னா தினசரி சென்னையை பொறுத்தவரையில் ஒரு 300-400 சடலங்கள் வந்து எரியூட்டப்படும் ரெகுலராக. இன்றைக்கி அவங்க வீட்டில் இருந்துட்டாங்கன்னா சடலங்கள் அங்கே வந்து சேர்த்து வைக்க முடியாது, அது ஒரு அவலமான நிலை ஏற்பட்டுரும். அதனால் மயான பணியாளர்களுக்கு மாநகராட்சியில் வந்து தற்காலிக அடையாள அட்டை கொடுக்கணும். அதே மாதிரி காவல்துறை அந்தந்த பகுதியில் இருக்க காவல்துறை காவல் நிலையங்களில் போயிட்டு டாக்டர்ஸ், நர்ஸ், மயான பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், சமூக ஆர்வலர்கள் அவங்க போயிட்டு பதிவு செய்து காவல் நிலைய மூலமாக ஒரு அடையாள அட்டை பெறக்கூடிய வாய்ப்பினை சென்னை காவல்துறை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனால் காவல்துறை அன்பர்களுக்கு பணிவான வேண்டுகோள், தயவு செஞ்சு யாரையும் அவசரப்பட்டு அடிக்காதீங்க, கொஞ்சம் விசாரிங்க. அவர்களும் உங்களை மாதிரி மக்கள் சேவையில் ஈடுபடலாம், அதற்காக போகலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். இன்றைக்கி தெருவோரத்தில் வந்து இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களுக்கெல்லாம் நிறைய தன்னார்வர்கள் போய் சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் கூட தாக்கப்பட்டிருக்கார் காவல்துறையினால். உண்மையிலேயே உங்களுடைய சேவை பாராட்டக்கூடியது. ஆனாலும் சம்பந்தமில்லாதவர்கள் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம்ன்றது என்னோடய பணிவான வேண்டுகோள். நன்றி.